வந்து பாருங்கள். சில்ட்ரன்ஸ் என்டர்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டு வந்துட்டிங்கனாவே ஒன் டே ஃபுல்லாக இங்கே இருந்துக்கலாம். காலைல 10 மணிக்கு வந்தால் நைட்டு 8 மணி வரையும் இங்கே இருந்துக்கலாம். வாடா 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 வாடா, ரெண்டு பேர் போக முடியாது, இல்லைன்னா இவனை பலிக்கடை வைக்கிறேன். குழந்த விளையாடுற கேம் தான் விளையாடுவது, அதனால போய் அதில் விளையாடலாம்னு சொல்லி விட்டு சாவடிச்சிட்டு இருக்கா. இப்போ எனக்கு பயமா இருக்கு. என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மட்டும் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடியா போட்டுக்கிட்டு பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஓகே, ஹாய், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க சுரேந்தர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் லீஃப் பார்க் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம்லேருந்து தாரமங்கலம் போகிற வழியில் இருக்குது. ஸ்டீல் பிளான்ட் ஆப்போசிட் கேட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே வந்து என்ட்ரன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா உள்ளே அந்தந்த கேமுக்கு தனி ரேட்டு. இங்கே என்ட்ரன்ஸ் மட்டும் வாங்கிட்டோம்னா போக உள்ளே போய் நம்ம ஒன் டே ஃபுல்லாக இருந்துக்கலாம். காலைல 10 மணிக்கு ஓப்பன் ஆகும், நைட்டு 8 மணி வரையும் நம்ம உள்ளே இருந்துக்கலாம். வாங்க இப்போ போய் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, 20 ரூபா டிக்கெட்டு, 20 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம்னா உள்ளே எவ்வளோ நேரம் விளையாண்டுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் விளையாடுற குழந்தைங்க நிறையா விளையாடுற கேம் நிறையா இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, என் ஃப்ரெண்டு தான் இங்கே வந்து இருக்கான், அதான் சரி வாடா ஒரு லாக் பண்ணலான்னு சொன்னால் அதனால் வந்தேன். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்துட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேம்ஸு. இங்கே வந்துட்டு 5 வயசுக்கு உள்ளே இருக்க குழந்தைங்க விளையாடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நார்மலாக வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இன்னும் நிறைய கேம்ஸ் உள்ளே இருக்குது, வாங்க போய் உள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் இதுதான் கிட்ஸுக்கு இருக்க கேமு. இதுக்கு வந்து தனித்தனியாக வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும். இது 4 இருக்கு இந்த இடத்துல உள்ள. இது வந்து தனியாக வாங்க பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த குதிரையில் ஏறி பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் வந்து இங்கே ஹெலிகாப்டரு அந்த கேம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த சடல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு பெரிய சடல்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குது, பேர் தெரில எனக்கு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இதை வந்துட்டு எனக்கு உட்கார பயமாக இருக்கனால அதை நான் போகலன்னு சொல்லிட்டேன். இந்த கொலம்பஸ், இது பேர் கொலம்பஸ் அம்மா, நான் ட்ராகன் சொல்லிட்டுருந்தேன். இது வந்து இங்கே பாருங்கள், ஜி நின்றுட்டுருக்காரு. இதில் வந்து இப்போதைக்கு நான் போகல, இது ரெடியான பிறகு போய்க்கலாம்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் வந்து அந்த அது பேர் என்ன, ரோப் சேரில் வந்துட்டு அது சிங்கிளாக போனால் நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு லுக்காக இருக்காது, அதனால் ஃபுல்லாக ரெடியாக விட்டோம், அடுத்த விளாக்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குதிரையில் போக போகிறோம். சும்மா கிட்ஸ் கேம் தான், ஏறி ஒரு ரைடு பார்க்கலாம் வாங்க. அண்ணன் வந்து இப்போ தான் ஆன் பண்ண வந்திருக்காரு, அவ்வளோவா இதை ஆன் பண்ணி காமிக்கல. இன்னும் பாதி பார்க் வந்து ரெடியாகாமல் இருக்குது, இனிமேல் தான் ஒரு 10 டேஸ் ஆகும். சரி இப்போ இதில் ஏறி பார்க்கலாம், இதை நமக்காக இப்போ ஆன் பண்ணுறாரு. ஓகே, இதெல்லாம் ஏறி பழக்கமே இல்லை, சும்மா குழந்தைங்க விளையாடுற கேமு. அப்படியே நான் ஒரு ரவுண்டு ஆடிட்டுருக்கேன், உண்மையிலே வேற லெவலில் இருக்குது. சிரிப்பு ஆடிட்டே இருக்காங்க அங்கே நின்றுக்கிட்டு. அந்த குதிரையிலேருந்து ஆடியாச்சு, நான் சொன்னல நம்ம ஃப்ரெண்டுன்ட்டு, இவர் தான் கூட்டு வந்து அதில் ஏறி இதில் ஏறுன்னு ஃபன் பண்ணிகிட்ருக்காப்புல. அடுத்து வந்து நம்ம இந்த ட்ராகனில் பார்ப்போம், வாங்க போய் பார்க்கலாம். இது எப்படி லிவர் ஓப்பன் ஆகுமா? அப்படியா, இது லாக்கா? இப்போ வந்து நம்ம ட்ராகனில் போயிட்டுருக்கோம். அண்ணன் வந்து திரும்ப ஆப்ரேட் பண்ணியிருக்காப்புல. அவன் வந்து ஏறுறான்னு சொன்னால் ஏறவே மாட்டேன்ட்டாங்க, என்னை மட்டும் தனியாக விட்டு சாவடிச்சிட்ருக்கா. இப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு இன்னும் யாருக்குமே இன்னும் ஓப்பன் பண்ணல, நமக்கு மட்டும்தான் சரி விளாக் எடுக்கணும்னு சொன்னதுனால நமக்கு வந்து நண்பனோட தயவால் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். உண்மையிலேயே நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். என்ன கேன்டீன் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் சிரிப்பு காட்டாகிற கேன்டீன்லாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க.
ஓபன் பண்றப்ப ஃபுல்லா வந்து ஒரு vlog எடுத்து தர சொல்லி சொல்லிருக்காரு வந்து அவர தடவை பண்ணுவோம் அடல்ட் போடிங் வாடான்னு சொன்னதுக்கு எனக்கு பயமா இருக்கு நாங்க காலேஜ் ட்ரிப்ல வந்து ஒண்டர்லா போனும் அப்போ வந்துட்டு அதுலயே வரதுக்கு ரைடு வரது பயந்துட்டான் வெச்சி ஓட்டு ஓட்டு ஓட்டிட்டோம் இப்போ இதுலயே வர மாட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா போட்டிங் தான் வரணும் சொல்லிருக்கான் அதுல வந்து கையில சுத்துறது உண்மையிலேயே குழந்தை விளையாடுற கேம் தான் விளையாடுது அதனால போய் அதுல விளையாடலாம்னு சொல்லிருக்கான் வாங்க போய் பார்க்கலாம் இந்த கேரேஜ் மாதிரி இருக்குல்ல இதில் வந்து பெட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து விட போகிறாங்க இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூம்ஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்துட்டு விட போகிறாங்க இப்போ வந்து நம்ம மங்கி ஜம்ப் வந்து போக போகிறோம் அந்த எர்காட்டில் வந்து ஃபேமஸ் ஆனது அது வந்து இங்கே போட்டிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம் அது வந்து நான் போனதே இல்லை ரெண்டு பேர் போக முடியாது இல்லைன்னா இவனை பள்ளிக்கடை வைக்கிறேன் அதனால் நம்ம போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இப்போ வந்து நம்ம பங்கி ஜம்ப் சொன்னோம்ல அதுக்கு போயிட்டுருக்கோம் இது வந்து எதுவுமே இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படியே பாருங்களேன் கொஞ்சம் நாள் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட்டே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்காக வந்து நம்ம விளாக் எடுக்கிறதுனால வந்து ஓப்பன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பங்கி ஜம்புக்கு வந்து ரெடி ஆகிட்டோம் அப்போ வந்து மேலே ஏற போகிறோம் இங்கே ப்ரோதை வந்து ஆன் பண்ண போகிறாரு ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் டைம் போகிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல இதெல்லாம் சொல்கிறது இல்லையா ஓகே எக்கி இடுப்பு டைட் ஆயிருமே விஜயானந்த் ஃபோனு கலண்டு வந்தால் பிடிச்சிக்கோ ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல கட்டுறதை பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போ கொஞ்சம் டைட்டாக கட்டிடுங்க இங்கே வந்து இதில் எதுவுமே அவ்வளோதான் ஓப்பன் பண்ணல சைல்டு கேம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரி நம்ம விளாக் எடுக்க வந்தோன்ட்டு ஃப்ரெண்டு மூலிமா கேட்டு போயிட்டுருக்கோம் ரைடு இப்போ வந்து பங்கி ஜம்ப் முடிச்சிட்டோம் பங்கி ஜம்ப் முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த கார் இருக்குமல்ல துபாயில் சஃபாரியில் ஓட்டுவாங்கல்ல அது என்ன பேர்ரா கேடிவி பைக் கேடிவி சேனலில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் பைக் வந்து பார்க்க போகிறோம் இந்த பை இப்போ வந்து இது இன்னும் ஓப்பன் பண்ணல கேட்டுக்குள்ளேயே தான் போட்டு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ட்ராக் போட்டு வச்சுருக்காங்க டயர்லாம் போட்டு இது வந்து அடல்ட்டும் ஓட்டிக்கலாமா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கேடிவி பைக் இது வந்து புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க அது வந்து அடுத்த தடவை ரைடு விடும் போது நம்ம போய் பார்க்கலாம் நேரில் போய் பார்க்கலாம் நேரில் வந்து பார்க்கலாம் வாங்க அடுத்து வந்து போட்டுக்கு போகலாம் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர் அப்படி அந்த பர்த்டே பார்ட்டி அதெல்லாம் கொண்டாடிக்கலாமா இது வந்து ஒரு 5 cents கணக்குக்கு இருக்குது அந்த அவ்வளோ பேர் உட்காரலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து போட் போகலாம் இப்போ குழந்தைங்க ஓட்டுற போட்டை நம்ம ஓட்டி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து போட்டிங் இருக்குது போகலாம் சில்ட்ரன்ஸ் ஓட்டுறதா அடல்ட் ஓட்டிக்கலாம் தானே அடல்ட் ஓட்டிக்கலாம் குறிப்பிட்ட நேரம் வந்து தான் ஓட்ட முடியுது இது எப்படின்ட்டு அவங்கள்ட்ட கிட்ட தெரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து அப்படி கிடையாது நான் இப்போ வந்து ஏற போகிறோம் ஏறுவோம் பிடிச்சிக்கோ டேய் காமெடி பண்ணுறியா இவ்வளோ தானா கால் வைக்கிறது அவ்வளோதானா குழந்தைங்க ஓட்டுற போட்டு போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எப்படி சொல்கிறது ஸ்டேரிங்லாம் இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது நம்ம திருப்பி அதுக்கேற்ற மாதிரி போயிட்டுருக்கு பாட்டு பாடிக்கிட்டே சூப்பராக இருக்குது காரு ஓட்ட தெரிஞ்சா ஓட்டலாம் காரே ஓட்ட தெரியாம நம்ம எப்படி ஓட்டுறது இருங்க அவனை கொண்டு போய் இடிப்போம் அப்போ அங்கே பாருங்க ஒரே இடத்துல போட்டு என்னை சுத்திட்டு இருக்கு அவனை போய் இப்படி இடி போடுறோம் வாடா 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 வெண்ண உண்மையிலே சூப்பராக இருக்குங்க வேற லெவலில் இருக்கு
வாங்க அந்த கடைசிக்கு போயிட்டு வருவோம். இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் கேம் முடிச்சுட்டு இப்போ வந்து புல் ரைடு போக போகிறோம். புல் ரைடு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, இதுவும் நம்ம போனது கிடையாது. இது போனவங்கலாம் வாமிட்டு தான் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து யார் ஃபில் பண்ணிருக்காங்க இந்த கேம்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணல. இப்போ நமக்கு எதை தரோ அதே சொல்கிறது, நமக்கு விளாக் எடுக்கனால பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க போகிறப்ப பா காமிக்கிறேன். இப்போ வந்து புல் ரைடு ஏற போகிறேன். இங்கே வந்து செப்பலை கழட்டி விட்டு தான் போகணும். வாங்க மேலே போய் ஏறுவோம். இவன் வேறு கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கான், இது இல்லைடா அது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஏறி பார்ப்போம். யாரே இல்லைடா. சரி வாங்க ஏறுவோம். வாங்க இது எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க ஓகே. இப்போ வந்து எல்லா கேமும் பார்த்தோம். இந்த புல் ரைடு வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. இன்னும் ஒரு 10 days ஒரு முக்கால்வாசி எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஒரு 75% எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் இண்டோர் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வாலிபால் மற்றபடி எல்லாமே உள்ளே இருக்குது, அது மட்டும் ஓப்பன் பண்ணல. இது போக வந்து அவருக்கு வந்து கேரளாவில் ரெசார்ட்டு போட் ஹவுஸ் எல்லாமே இருக்காமா, அதை வந்து கேட்டுட்டு நம்ம என்ன போய் அங்கே ஸ்டே பண்ணி விளாக் பண்ணுவோம். ஈரோட்டில் வந்து இன்னொரு பார்க் இருக்குது, பார்க் இருக்காமா அங்கேயும் போய் கேட்டு போய் ஒரு விளாக் பண்ணுவோம். அந்த பார்க்கோட லொக்கேஷன் கொடுக்குறேன், இதோட லொக்கேஷன் கொடுக்குறேன், வந்து பாருங்கள். சில்ட்ரன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். நீங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டிங்கனாவே ஒன் டே ஃபுல்லாக இங்கேயே இருந்துக்கலாம். காலைல 10 வந்தால் நைட்டு 8 வரையும் இங்கேயே இருந்துக்கலாம். மற்ற கேம்ஸ்லாம் கொஞ்சம் டிக்கெட் வாங்கி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து அவங்க வந்து லோ பட்ஜெட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வந்து பாருங்கள், உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாமே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வந்துடுங்க. அடுத்த வீடியோவை பார்ப்போம். பாய். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு.